பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்தியா மேல யாராவது கை வச்சு நம்மளை வந்து தாக்கணும் நினைக்கிறவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி தான் நம்மளோட டிஆர்டிஓ வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து சூப்பரா வந்துட்டு பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாதுகாப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் போர் விமானங்கள் அதிகமா வாங்குறோம் நம்ம நாட்டிலேயே வந்து தயாரிக்கிறோம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணாலுமே கூட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எது நாடுகள் வந்து நமக்கு வந்து அச்சுறுத்தல் வந்து கொடுக்கும்போது எந்த மாதிரி வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து இருந்துகிட்டு இருக்கு சோ இப்ப நம்ம எல்லா போர் விமானங்கள் எல்லாமே வந்து வச்சிருக்கோம் அப்படிலாம் இருந்தா கூட வந்து இப்ப மற்ற நாடுகள் வந்து நம்மள தாக்கணும்னு நினைச்சா ஈஸியா வந்து ஒரு மிசைல யூஸ் பண்ணி நம்மள வந்து தாக்கிட்டு போயிடலாம் சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ரேடார் எல்லாம் வந்து எப்படி கண்ணில் மண்ணை தூவி விட்டுட்டு நம்ம வந்து எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு சோ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து சாஃப் டெக்னாலஜி வந்து நம்ம பயன்படுத்த போறோம் இப்ப வந்து நம்மளோட தேஜஸ் போர் விமானங்கள்ல இந்த சாஃப் டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ண போறோம் அதை பல்வேறு சோதனைகள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சாப் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட போர் விமானங்கள் நம்மளோட நீர்மூழ்கி கப்பல்கள் போர் கப்பல்கள் இது மாதிரி பல்வேறு ஆயுதங்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கு இல்லையா சோ இதை வந்து யாராவது ஏதாவது எதிரி நாட்டு சதியினால வந்து நம்மளை தாக்கணும் இந்த மாதிரி போர் விமானங்கள் இதெல்லாம் வந்து தாக்கணும் நினைச்சா ஈஸியா வந்து அவங்க மிசைல்ஸ் வச்சு லான்ச் பண்ணி வந்து தாக்கலாம் சோ அந்த மாதிரி மிசேல்ல உள்ள ரேடாரே வந்து எப்படி திசை திருப்பி விடுறது இப்போ வந்து எப்படி வந்து தாக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போரிமானம் எங்க இருக்கு ஸோ அதோட ஒரு இலக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து தாக்குவாங்க ஸோ அந்த இலக்கையே வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி விடுறதா இந்த சாஃப் டெக்னாலஜியோட வேலை ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் நேவியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ஸோ இந்தியன் நேவியில் நம்மளோட போர் கப்பல்களை வந்து போர் கப்பல்களுக்கு இரு இருக்கிற அச்சுறுத்தலை வந்து தடுக்கிற மாதிரி இந்த சாஃப் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போர் விமானங்களையும் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப் டெக்னாலஜி இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜின்க அண்ட் அலுமினியம் ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கும் மாதிரி இந்த சாஃப் கண்டெய்னர்ஸ் மாதிரி வந்து இருக்கும் ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த சாஃப் கண்டெய்னர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு நாடு மிசைல் வந்து தாக்க வருது அப்படின்னா ஸோ அந்த சாஃப் கண்டெய்னர்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த சொன்ன அந்த சாஃப்ட்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த ரிலீஸ் ஆகும்போது அந்த ஏர்ல கலக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு வெடி மருந்து மாதிரி வெடிச்சு டப்புன்னு வந்து ஒரு புகை மண்டலத்தை கிரியேட் பண்ற மாதிரி புகையா வந்து கிளப்பும் ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துல புகை வழியா வந்து ஆகும்போது அந்த மிசைல் இருக்க ரேடார் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் ஐயோ நம்மளோட இலக்கு வந்து எங்க இருக்கு நம்ம ஒண்ணு பிக்ஸ் பண்றோம் இது வந்து மாறிட்டே இருக்கு நம்மளால வந்து கரெக்டா வந்து ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடாரே வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் சோ அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியா நம்மளோட போர் விமானங்களை எடுத்துட்டு நம்ம தப்பிச்சிட்டு வந்து வந்துடலாம் சோ இந்த ஒரு டெக்னாலஜி தான் வந்து இதுமாரி வந்து யூஸ் பண்ண போறாங்க சோ இதை வந்து டெஸ்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட நேவிலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம் சோ இது மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா உண்மையிலே ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா இது போன்ற நாடுகள் தான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கப்ப இந்த ஒரு டெக்னாலஜியை நம்ம நாட்டிலே முழுக்க முழுக்க நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆல்ரெடி நம்மளோட தேஜஸ் போர் விமானங்களுக்கு உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு வந்திருக்கு இருக்கு அர்ஜென்டினாவாகட்டும் மலேசியா ஆகட்டும் எல்லாருமே வந்து சீன போர் விமானங்களுக்கு இந்திய போர் விமானங்களே வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்மளோட போர் விமானங்கள் மேல ஒரு விருப்பம் வந்து காட்டிட்டு வந்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம இந்தியாவோட டிஆர்டி வந்து அடுத்தடுத்து நடவடிக்கையில இந்த மாதிரி எடுத்து நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பை வந்து அதிகப்படுத்தும் போது இது வந்து உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவோட செல்வாக்கு வந்து ரொம்பவே அதிகப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து டிஆர்டிஓ வாரம் வாரம் படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இப்போலாம் வந்து கொரோனா காலகட்டத்தில் படம் ரிலீஸ் ஆக மாட்டேது ஆனால் டிஆர்டிஓ வந்து கரெக்டாக வந்து தன்னோட வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா போன வாரம் தான் நம்மளோட ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோம் நிர்பய் மிசேல் கூட வந்து நம்மளோட முதல் முதல்ல நம்ம உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இன்ஜினை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் இன்ஜினை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இன்ஜின் டெஸ்டிங்கில் கூட நிறைய தடவை நம்ம தோல்விகளை சந்திச்சு கூட ஒரு வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அந்த ஒரு ப்ரோக்ராமே வந்து நம்ம ட்ராப் பண்ணிடலாம் வேணாம் இது வந்து ரொம்ப ஃபெயிலியர் தான் வந்து போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ண ப்ரோக்ராம் நம்மளோட டிஆர்டிஓ வந்து தோல்வியே வெற்றிக்கு முதல் சொல்லிட்டு அதை வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணணும் நம்ம நாடு மேலே கை வைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட வந்து எல்லாரும் வந்து பயப்படணும் அதை தான் வந்து இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து பண்ணிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்